வெல்கம் டு ட்ரீம் டிசைன். நம்ம இன்றைக்கி தேர்ட் டியூட்டோரியலில் இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லாட் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்லாட், அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் அண்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸோ இப்போ நம்ம என்ன பிளேன்றது செலக்ட் பண்ணணும் ஸ்கெச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் பிளேன்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஸ்லாட்லேயே நாலு டைப் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு காட்டுது. நான் இப்போ ஃபஸ்ட் டைப் என்னன்றது காட்டுறேன், அடுத்து செகண்ட் தேர்ட் எல்லாமே வந்து எத்தனை பாயிண்ட் பிக் பண்ணணுங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் காட்டுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுலேருந்து லைன் ஹரிசான்டலாக வெர்டிகலாங்கிற லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டோட வித்துக்காக உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்லாட்னு சொல்கிறாங்க. இதே வந்து வெர்டிகலாகவும் போடலாம், ஹரிசான்டலாகவும் போடலாம், இல்லை ஆங்குலராகவும் போடலாம். எப்படி போட்டாலுமே இந்த ஸ்லாட்டோட அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஆங்குலர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெர்டிகல் ஒன்று, ஹரிசான்டல் ஒன்று, ஆங்குலர் ஒன்று போட்டிருக்கேன். இதே மாதிரி ஸ்லாட்டையே நம்ம சென்டர் பாயிண்ட்காக போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து வேணும், சர்க்கிளுக்கு பதிலாக நான் ஸ்லாட்டு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம சர்க்கிளுக்கு பதிலாக தான் ஸ்லாட் யூஸ் பண்ணுறோம் இன்கேஸ் அட்ஜஸ்டபிளாக இருந்துச்சுன்னா. அதனால் சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நானுமே சென்டர் பாயிண்ட் ஸ்லாட் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஆர்க் ஸ்லாட்டே ஸ்ட்ரெயிட் இல்லாமல் கொஞ்சம் ஆர்க்காக வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேயுமே த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் இதில் வந்து நமக்கு நாலு பாயிண்ட் பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்க்கோட ரேடியஸ் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்க்கு. ஆர்க்குக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆங்குலராக வர்ற ஸ்லாட்டு. இதிலே நாலு பாயிண்ட் இருக்குது, நாலு பாயிண்ட்லையுமே உங்களுக்கு சர்க்கிளோட டயா என்னன்றதை எடுத்து அதுக்கப்புறம் ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சென்டர் பாயிண்ட் ஆர்க் மாதிரி வந்துட்டு அதுலேருந்து எவ்வளோ வேணும் ஸ்லாட்டு அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் மொத்தம் நாலு டைப்பு, இதில் நான் இன்னொன்று பெருசாக வேணால் தனியாக போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம சர்க்கிளோட டயமீட்டருக்காக என்ன பண்ணிடுறோன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறோம், அதுலேருந்து எவ்வளோ வேணுன்றது ரேடியஸ் போட்டுட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்லாட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் ஸ்லாட்டு. ஸ்லாட்டில் இருக்கிறது நாலு டைப்பு, எப்படி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லாட்டுக்கு அடுத்து. ஸோ நாலு டைப் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸ்லாட்டுக்கு அடுத்து இருக்கிறது சர்க்கிள் தான். சர்க்கிளில் ஆல்ரெடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதா சென்டர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பெரிமீட்டர் சர்க்கிள்னு இருக்குது, அது என்னன்றது பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட் சர்க்கிள்ன்றது நம்ம ரேடியஸ்க்காக ஒரு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ண போகிறோம். பிக் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து என்ன ரேடியஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ மூணு பாயிண்ட்டு இருக்கு இல்லையா த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்ன்றது. த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்ன்றது ஆக்சுவலாக டேஞ்சென்டியல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு லைனோட டேஞ்சென்ட்டாக வரும். ஸோ நான் எம்டியில் ட்ரா பண்ணுறேன் அதனால் தெரியல. இன்கேஸ் நான் ரெண்டு பாயிண்ட் வைக்கிறேன் பார்த்தீங்களா, ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டேஞ்சென்ட்டாக தான் தேர்ட் பாயிண்ட் வரும். இது டேஞ்சென்ட் சர்க்கிள்ன்றக்காக சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் இன்கேஸ் இதுக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு நடுவில் ட்ரா பண்ணுறேன்னு வைங்க, இந்த லைனு ப்ளஸ் இந்த ஆர்க்கு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணாலும் இது ரெண்டுக்குமே டேஞ்சென்ட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது டேஞ்சென்ட் சிம்பிள், இங்கேயும் டேஞ்சென்ட்டாக இருக்குது அங்கேயும் டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேஞ்சென்ட்டில் சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பெரிமீட்டர் சர்க்கிளில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிளில் ரெண்டு டைப்பு. அதுக்கடுத்து நமக்கு இருக்குது ஆர்க்கு, சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு, டேஞ்சென்ட் ஆர்க்கு, த்ரீ பாயிண்ட் ஆர்க்குன்னு இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆர்க்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணுறோம், அதுலேருந்து என்ன டயமீட்டர் ரேடியஸோ எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான் சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு டேஞ்சென்ட் ஆர்க்கு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேஞ்சென்ட் சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அது மாதிரி எந்த லைன் பிக் பண்ணுறோமோ அதுக்கு டேஞ்சென்ட் லைன்லேருந்து ஆர்க்கு வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு ஆர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டேஞ்சென்ட் ஆர்க் எடுக்கிறோம். டேஞ்சென்ட் ஆர்க் எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் நான் ட்ரா பண்ண ஆர்க் போனாலுமே அது வந்து டேஞ்சென்ட்டாக தான் வரும். கண்டினியூஸாகவே இப்போ ஒரே ஒரு ஆர்க்குன்னு இல்லை, கண்டினியூஸாக நீங்கள் மூணு ஆர்க் வரைஞ்சாலுமே எல்லாத்துலேயுமே அது பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ட் ஆர்க்குங்கிற சிம்பிள் காட்டியிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் டேஞ்சென்ட்டு அதுவும் டேஞ்சென்ட்டு, ரிலேஷன் டேஞ்சென்ட்டுக்காக தான் அப்படியே கண்டினியூஸாக வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு. த்ரீ பாயிண்ட் ஆர்க்குன்றது மூணு பாயிண்ட் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா நமக்கு ஆர்க்குக்கான ரேடியஸ் என்னவோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ ஆர்க்கில் இருக்கிறது மொத்தம் மூணு தான், மூணுமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இருக்கிறது பாலிகன் இருக்குது. ஸோ பாலிகன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். இது எப்பவுமே ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எத்தனை செக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் பார்க்க போகிறோம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு சைடு இருக்குது, ஆறு சைடு இன்னர் டயமீட்டருக்காக உங்களுக்கு ஆறுன்றது லெஃப்ட் சைடில் மென்ஷன் ஆகிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆறு தான் வேணும், பாலிகன் தான் வேணும்னா நீங்கள் பாலிகன் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நான் இதுக்கான சைஸு எனக்கு சிக்ஸ் வேண்டாம், எயிட் வேணும், ஹெக்ஸகன் வேணும், பென்டகன் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் போயிட்டு சிக்ஸுன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி 6 இருக்குது. நான் இதை ஜஸ்ட்டு 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? ஆக்சுவலி சர்க்கிள்குள்ளே நம்ம எத்தனை சைடு கொடுக்குறோமோ, நீங்கள் இன்க்ளூடிங் ஸ்கொயர் கூட இதில் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி ஸ்கொயர் ட்ரா பண்ணணும்னு இல்லை, பாலிகனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கொயர் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இன்னர் சர்க்கிளை வச்சு பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதுதான் பாலிகன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளைன் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து ஸ்ப்ளைன் என்னன்றது பார்க்கலாம். ஸ்ப்ளைனுங்கிறதுமே நமக்கு ஆர்க் மாதிரி தான் கண்டினியூஸாக வரும். ஜஸ்ட் நான் பழசை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட்னு ப்ரெஸ் பண்ணேன், டெலிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்ப்ளைன் என்னன்றது பார்க்கலாம். ஸ்ப்ளைனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஸ்ப்ளைனு இருக்குது, அதுக்கடுத்து ஸ்டைல் ஸ்ப்ளைனு இருக்குது, ஈக்குவலன் ட்ரிவன் கர்வ்னு இருக்குது. ஸோ இந்த மூணு இது தான் இருக்குது ஸ்ப்ளைனில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் என்னன்றது பார்த்தலாம். ஸ்ப்ளைன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிக் பண்ண போகிறோம். பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு லைன் மாதிரி தான் காட்டும். தேர்ட் பாயிண்ட் எப்படி போகுதோ அதை ரிலேட்டிவாக தான் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட ஆர்க் மாதிரி க்ரியேட் ஆகும். நான் அந்த தேர்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுக்கானது மாறுது. அதே மாதிரி தான் தேர்ட் பாயிண்ட்டு அந்த மூணு பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே மாறிட்டே இருக்கும் ஸ்ப்ளைனுன்றது. இது நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் சர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளைன் அதிகமாக யூஸ் ஆகும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்ப்ளைன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இது லைனை பொறுத்து மாறுது இல்லையா, இது வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் டாப் டு பாட்டம் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டாப் பாயிண்ட்டு பாட்டம் பாயிண்ட்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பவுண்ட்ரிக்குள்ளே என்ன ஆகும்னா ஸ்ப்ளைன் வந்து ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் ஸ்டைல் ஸ்ப்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ பவுண்ட்ரி கொடுக்குறோமோ அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் ஸ்ப்ளைனில் செகண்ட் டைப்பு, ஸ்டைல் ஸ்ப்ளைன்னு சொல்கிறது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து ட்ரிவன் ஸ்ப்ளைனுன்னு இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலான்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாதிரி நம்ம லிமிட் செட் பண்ணலாம். நம்ம கர்வ்ஸ் வருது இல்லையா, கர்வ்ஸில் எக்ஸ் ஒய் லிமிட் செட் பண்ணுற மாதிரி அதை நான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணது கிடையாது, எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஈக்குவலன் ட்ரிவன் ஸ்ப்ளைனுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் எக்ஸ்பிட் பேராமீட்டர்னு இருக்கு இல்லையா, ரெண்டில் இப்போது எக்ஸோட டி எவ்வளோ ஒய்யோட டி எவ்வளோன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் எவ்வளோ லென்த்து வேணும்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ப்ளைன் வந்து கிரியேட் ஆகிடும். நான் அது என்னன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன், எனக்கு தெரியல இப்போது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிப்ஸு. எலிப்ஸ்லே ஃபஸ்ட்டு எலிப்ஸ் பார்த்துடலாம். ஸோ எலிப்ஸு எப்பவுமே சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அதோடய ரேடியஸு, ரேடியஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வித்து வேணுமோ அந்த வித்துக்காக கொடுத்துட்டிங்கன்னா ட்ராக் பண்ணி எலிப்ஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சியல் எலிப்ஸுன்னு இருக்குது. பார்சியல் எலிப்ஸ்னால் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாத எலிப்ஸுன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், ஒரு ரேடியஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ எலிப்ஸை, பார்சியல் எலிப்ஸ், இது வந்து எலிப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் நடுவில் ஓப்பன் ஆகாத எப்படி இருக்கும், அதுக்காக தான் பார்சியல் எலிப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணுமோ உங்களுக்கு பேரபோலா மாதிரி இல்லாமல் எலிப்ஸ் தான், பட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் பார்சியலி கம்ப்ளீட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு நார்மல் எலிப்ஸு, அதிலிருந்து என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ வேணுமோ அந்த ஆர்க் மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா பார்சியல் எலிப்ஸ்ன்றது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டைப் என்னன்றது பார்ப்போம். ஸோ பார்சியல் எலிப்புன்றது நான் பேரபோலா மாதிரி டாப் சைடில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நமக்கு இருக்கிறதே பேரபோலா தான். இப்போ பேரபோலா பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுறோம், பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் எடுக்கிறோம். ரேடியஸ் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணலான்னா ஆர்க் மாதிரி எவ்வளோ தூரம் லென்த்து வேணுமோ நமக்கு அந்த பேரபோலாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பேரபோலா. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து கோனிக்னு இருக்குது. ஸோ கோனிக்கில் நமக்கு என்ன வேணும்னா சென்டர் பாயிண்ட்காக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் என்னென்னா நமக்கு ரெண்டு பாயிண்ட் வந்து எட்ஜு ரெண்டு பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் கோனிக்கில் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதான் கோனிக்கல்னு போட்டிருக்காங்க. இதுவுமே எலிப்ஸோட டைப்பில் தான் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபில்லட் பார்த்துடலாம். ஃபில்லட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஃபில்லட் அடிக்க முடியாது. ஸோ ரெண்டு ஷார்ப் எஜ்ஜு தான் வேணும். ஃபில்லட் மேக்ஸிமம் நம்ம இதில் 2D ட்ரா பண்ணுறதை விட நம்ம 3D பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக இருக்கும். பட் இல்லை ஒரு தடவை ஸ்கெச் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோன்னா நம்ம இதில் என்ன பண்ணிடலாம், ஃபில்லட் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் கூட இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் எப்படி ஃபில்லட் வைக்கிறது ப்ளஸ் எப்படி சாம்ஃபர் அடிக்கிறதுங்கிறது நான் அந்த எஜ்ஜில் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சாம்ஃபர்னு கொடுக்குறோம். சாம்ஃபர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் செலக்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு இப்போ இங்கே 10 mm ரேடியஸ் இருக்குது. ரேடியஸ்க்காக ஃபில்லட் ஒன்றுன்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ரேடியஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பார்த்தா தெரியல நம்ம லைன் பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபில்லட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எத்தனை ஏஜ் வேணுமோ அத்தனை ஏஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஜஸ்ட் ஒரு சாம்பர் எப்படி அடிக்கிறதுன்ற பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் ஸ்கெச் சாம்பர்னு இருக்கு இல்லையா, சாம்பரில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு இருக்குது. இப்போ 10 mm இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு லைன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பர் ஓகே கொடுத்தோன்னே இப்போ சாம்பர் க்ரியேட் ஆகிடுச்சு.
இப்போ டென்எம்எம் டென்எம்எம் ஈக்குவலாக கிரேட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஆங்கிள் ஒரு டென்எம்எம்மும் 45 degrees தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆங்கிள் அண்ட் டிகிரின்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அண்ட் டிகிரிக்காக வரும். ஸோ ஃபில்லட் அண்ட் சாம்ஃபர் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்கெட்சில் இருக்குது, ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனுமே மேக்ஸிமம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஏதாவது வேணும், போல்ட்னர் நான் ட்ரா பண்ண போகிறேன் அதில் எடுத்து நான் வைக்க போகிறேன்னா உங்களுக்கு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிம் என்ட்ரிஸ் தான், எந்த என்ட்ரிஸ் தேவையில்லையோ அதை ட்ரிம் பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்வெர்ட் என்ட்ரிஸ், ஆஃப்செட் என்ட்ரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்த டியூட்டோரியல் வரும், பாருங்கள் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.